சார், புது வருஷம் சார். என்ன குழந்தை டாக்டர்? ஆண் குழந்தை. ஆனா என்னாச்சு? உயிரோட இல்ல, ஸ்டில்பார்ன் சைல்டு. டாக்டர், இந்த வில்லிங் சர்டிபிகேட்ல ஒரு கையெழுத்து போடுங்க. உங்க மிஸ்ஸோட கர்ப்பப்பை பாதிக்கப்பட்டு ரொம்ப மோசமா இருக்கு. அத ரிமூவ் பண்ற தவிர வழியே தெரியல. டாக்டர், கர்ப்பப்பை எடுத்துட்டே இருக்கோம். உங்களுக்கு தேவை உங்க மிஸ்ஸா இல்ல வாரிசா? Oh. Mm. Jack.
யார் அது? யோ, அதான் நான் வந்துட்டல்ல, கையடியா. கதவு திறங்க சார், வரல மாட்டிக்கிட்டு. இது என்ன காலிங்க பல்லா? உங்களுக்கு தந்தி கொடுக்க வர போய் எனக்கு தந்தி கொடுக்க பாத்துருச்சு. தந்தியா? தாங்க தந்தினா ஏன் சார் அலறீங்க? தந்தியில கெட்ட செய்தி தான் வரணுமா, நல்ல செய்தி வரக்கூடாதா? இதுல ஒரு கையெழுத்து போடுங்க சார். பா, இங்க போடுங்க. என்னையா எதிர்பார்ப்பு தான். அது அடுத்த தந்தி வரும்போது பாத்துக்கலாம். போ. பெரிய பிஎம் தந்தியா வந்து குவிஞ்சிர போகுது. பவித்ரா அரேவிங். ஓ, நாகர்கோயில் பஸ் வருமா வராதான்னு ஒரு ஆளை கேட்டா கரெக்டா பதில் சொல்லுவாரு. யாரு அது? டிரைவர் தான். எங்க அந்த நாகர்கோயில் பஸ் இங்க நிக்காதியா? ஏடபிள் பஸ் ஸ்டாண்ட் இல்ல, அங்க நிக்கவா? ஏயா, இத முதல்ல சொல்லக்கூடாதா? உருப்பிடு வியாணி. இனிமே நான் உருப்பிட்டு கலெக்டர் ஆக போறேன். என்னங்க இவ்வளவு லேட்டா வரீங்க? உங்க வீட்ல வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. வந்துட்டாங்களா? ஐயோ, ஐம் சாரி பவித்ரா, நான் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாலே வந்துட்டேன். எப்படியோ நான் உன்ன மிஸ் பண்ணிட்டேன், சாரின்னு சொல்லிட்டேன்ல, அதுக்கப்புறம் பேசாம இருந்தா எப்படி? நீ இல்லாம நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? என்ன நான் பேசிட்டு இருக்கேன்? பவித்ரா, பவித்ரா, என்ன பவித்ரா? எப்பவுமே உன்ன நினைச்சிட்டு இருக்க. அது அது வீட்டுல தனியா இருந்தேன் இல்லையா, தனிமையை மறக்கிறதுக்காக. தனிமை மறக்கிறதுக்கு தம். அப்ப இது அது ரம். இதுவும் தனிமை மறக்கிறதுக்கு. அப்ப இதுலயும் தனிமை மறந்துட்டீங்களா? ஐயோ, இது ஃபேக்டரியில குடும்ப கட்டுப்பாடு வாரம் கொண்டாடினாங்க. வாரத்துக்கு ஒண்ணுன்னு இவ்வளவு சேர்ந்து போச்சு. பலகாரம்னா பங்கு போட்டு பக்கத்து விட்டு கொடுக்கலாம். இது எப்படி பவித்ரா? ப்ளீஸ், என்ன அப்படி பாக்காத, என்ன நம்பு. நம்பித்தானே அவனும். என்ன கல்யாணம் 18 வருஷம் ஆச்சு, அது நினைச்சாதான் பயமா இருக்கு. அப்ப உனக்கு வயசு 38 ஆயிடுச்சு? இல்ல இல்ல, எனக்கு 30 தான் ஆகுது. ஆமா ஆமா, மீட்டரே இல்லாத ஒரே வண்டி வருதான். முடிஞ்ச உடனே இவர் ஒரு காட்டை ஏத்துவார். இப்பவே தூக்கி போடுங்க, அப்பதான் படிச்சு முடிச்சிட்டு மூட்டை தூக்கலாம். என்னங்க பசங்களை ஏத்தி விட்டுட்டு நீங்க குடிக்கிறதுக்கு பாருக்கு போயிடாதீங்க, சீக்கிரம் வாங்க, உள்ள வேலை இருக்கு. இந்த வந்துட்டேன். என்னங்க எல்லாமே அவர் குழந்தைங்க தானே? ஆமா. ஏ, ரொம்ப கொடுத்து வச்சாங்க. இல்லாதவங்க இருக்கிறவங்கள சந்தோஷம் பண்ணுவோம். ஆண்டவன் சில பேருக்கு அதிகமாவே கொடுத்துறோம். டைம் ஆச்சு, நான் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். நீ ஹாஸ்பிட்டல் போயிட்டா? நான் வீட்டுல தனியா என்ன பண்றது? இதோ பாரு, எனக்கு இன்னைக்கு நைட் ஷிப்ட். நாம ரெண்டு பேரும் அந்த ரூமை விட்டு வெளியில போறது இல்லைன்னு என் குலதெய்வத்துக்கிட்ட வேண்டிக்கிட்டேன். தெய்வ குத்தத்துக்கு ஆளாயிடாதம்மா. வேலை முடிஞ்சு ராத்திரிக்கு வந்து பரிகாரம் செஞ்சா எல்லாம் சரியா போயிடும். பவித்ரா ப்ளீஸ் ப்ளீஸ், நான் வேலைக்கு போனும். ஹாய் ரோசி சார், உனக்கு ரொம்ப ஞாபகம் வருது. ஏன் சார்? பின்ன நேத்து ராத்திரி ரூமுக்கு வந்துட்டு இதை மறந்துட்டுன்ட்டிய. நேத்து ராத்திரி கொஞ்சம் போதை, தப்பா நினைச்சுக்காத, நினைச்சுக்க மாட்டேன். ரத்த, நீ இப்ப வர பவித்ரா. பரிகாரத்தை மறந்துடாதம்மா, சாமி கண்ணு குத்திரும். குத்தம் குத்தம் சார், நான் டாக்டர் நம்பியார பாக்கணும். நீங்க? என் பேர் பவித்ரா, நினைக்கிறேன். இன்னைக்கே கூட ஜாயின் பண்ணலாம். உங்களுக்கு வசதியான ஷிஃப்ட்ல ஜெனரல், டே நைட், வாட் எவர். டே ஷிஃப்ட், நைட் ஷிஃப்ட். ஆல் ரைட், தட்ஸ் ஃபைன்.
அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. எப்படியாவது இந்த ஷிஃப்ட் நீ மாத்தி கொடுக்கற, முடியாது மட்டும் சொல்லிடாத. புரியாம பேசாதடா. உன் பொண்டாடி திடீர்னு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்துட்டாங்க, உன் ஷிஃப்ட்ட மாத்த முடியுமா? டே ஷிஃப்ட்ல வேலை பாக்குற ஆரம்பத்தை பர்சனலா ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டேன், மூஞ்சல் அடிச்ச மாதிரி முடியாதுன்னா. இதுக்கு மேல என்னால என்ன செய்ய முடியும் நினைக்கிறேன்? உன்னால எதுவும் செய்ய முடியாது, ஆனா என்னால எதையும் செய்ய முடியும். என்ன என்ன? பர்ச்சேஸ்ல நீ எவ்வளவு கமிஷன் வாங்குறன்னு எம்டிக்கு ஒரு மொட்டை கடிதம் செய்து போட்ட. சரி சரி. அன்றொரு நாள் இதே நிலவில் அவள் இருந்தால் என் அருகில். எங்க போயிட்டாரு? நைட் ஷிப்ட் தானே சொன்னாரு. என்ன பெட் மேல பூ? சும்மா ஒரு மூடுக்காக. நீ தான சொன்ன ராத்திரி பரிகாரம் தெரியல. எப்படி? நல்லா இருக்கு. ஆனா எனக்கு முடியாது. ஏன்? எப்படி சொல்ல? ஏன் எங்கிட்ட சொல்லக்கூடாதா? வந்து எப்படி? ஓ, அந்த மூன்று நாட்கள். சிச்சி, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அம்மா, இது என்ன? நல்லா இருக்கே பால். ஆவினா? இல்ல, புலிப்பால். பவித்ரா, நான் கேக்குறேன்ல, என்ன விஷயம் சொல்லு. இந்த பழைய என்ன விலை கொடுத்து வாங்கினீங்க? பவித்ரா, பீ சீரியஸ். என்ன இப்பதானே வேலையில சேர்ந்திருக்கேன், கொஞ்ச நாள் பொறுத்துங்க. லீ போட்டு எல்லா பரிகாரமும் ஒட்டுமொத்தமா வச்சுக்கலாம். மழை வர மாதிரி இருக்கு, நான் போறேன். இந்த பாருங்க, இந்த பழம் வெளியே வச்சிடாதீங்க, கெட்டு போயிடும். ஃப்ரிட்ஜ்ல வைங்க. என் வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னா, இந்த பழம் மட்டும் இல்ல, நானும் கெட்டுருவேன். ஃப்ரிட்ஜ்ல வைக்க மறந்துடாதீங்க. ஒரே இடி இடிக்குது. இடிக்கட்டும். மழை பெய்யுது. பெய்யட்டும். ரொம்ப குளிர் எடுக்குதுமா. எடுக்கட்டும். ஒரே இடி அடிக்குது, மழை பெய்யுது, குளிர் அடிக்குது. என்னடா இடி அடிக்குது, மழை பெய்யுது, குளிர் அடிக்குதா? யாரையா நீ? உடம்பு எப்படி இருக்குது? டா பிஞ்சு பட பிஞ்சு அலையறானுங்க. வெய்ய போன. என்ன சார் வெளியே உட்கார்ந்துட்டீங்க? நீங்க எங்க சாரீங்க? மழை வர்ற மாதிரி இருந்துச்சு. மழை வந்தா வீடெல்லாம் நிரம்பிடும். நடு ராத்திரி வந்து உங்களுக்கு சொல்ல கொடுக்க கூடாது பாருங்க, அதனால முதல்ல வந்துட்டேன். நீங்க எல்லாம் போய் மாமா ரூம்ல படுத்துங்க. உள்ள போடுங்க. நீங்க எங்க படுத்துக்க போறீங்க? நீ எங்க படுக்குறியோ அங்கதான் நான். இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. எதுல குறைச்சல்ன்ற சார்? நீங்க வேணா இங்க படுத்துங்க, நான் போய். அது நல்லா இருக்காதுப்பா. இல்ல சார், நான் போய் உள்ள படுத்துக்கறேன்னு சொல்ல வந்தேன். நல்லா இருக்காது. அப்பா நானும் உள்ள படுத்துக்கறேன்ப்பா. சும்மா இடி, நீ போய் படுத்தானே கட்டில பூலாம் கசையிடும். பூ கில்லாடி பானே. நீங்க எல்லாம் மாமா கிட்ட படுத்துங்க, போங்க போங்க போங்க. அப்பா நாங்க உள்ள படுக்கறோம். வரவே கூடாது. மாமா கதை சொல்லுவாரு, அதை கேட்டுட்டு நீங்க தூங்க. முடிஞ்சா பாட்டு பாடுவாரு, அதை கேட்டுக்குங்க. நான் உங்களுக்கு கதை சொல்லணுமா? போங்க போங்க.